லூசு டிமாரை பண்ணுறது காமெடியாக இருக்கும், மற்றபடி அவன் பண்ணுறது பிடிக்காது. நிறைய படத்தை வந்து அவன் கஷ்டப்பட்டு எடுப்பாங்க, அது வந்து நல்லா தான் இருக்கும், அது நல்லா இல்லைன்னு சொல்லுவார் அவர். ஆனால் படம் போய் பார்த்தா நல்லா தான் இருக்கும். யூடியூப்பில் மூவி ரிவ்யூ பார்க்குற பழக்கம் பார்ப்போம். யாரது பார்ப்பீங்க? மெயினாக ப்ளூ செட்டை பார்ப்போம், அப்புறம் அந்த பிரசாந்த் பண்ணுவார், அவரோட ரிவ்யூ பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச மூவி ரிவ்யூவர்னா? பிடிச்ச மூவி ரிவ்யூவர்னு யாரும் கிடையாது, ஏன்னா எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அது நமக்கு சொல்ல முடியாது இல்லை. ஆனால் மேக்ஸிமம் யார் சொல்கிறது கரெக்டாக இருக்காது மூவி ரிவ்யூ. அதனால் நம்ம போய் படம் பார்த்துக்கிறது, ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டு நம்ம படம் பார்த்துக்கிறது. பிடிக்காதவங்கன்னா ப்ளூ செட்டை சொல்லலாம். ரீசன் வந்து அவர் எல்லா படத்தையும் நல்லா தான்னு சொல்லுவார். ஒரு படத்தை வந்து இப்போ பார்க்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலர் படம்லாம் நல்லா தான் இருந்தது. அவர் வந்து அவர் இப்படி வராரு அப்படி வராருன்னு சொன்னாங்க. நிறையா படம் சொல்லிருக்காரு, ரீசெண்டாக ஜெயிலர் சொல்கிறேன் நான், அந்த மாதிரி தான். எந்த படத்தோட விமர்சனம் வந்து நியாயமே இல்லாமல் சொல்லியிருப்பாங்க? இந்த ட்ரெண்டு அதுக்கு சொன்னால சரி கிடையாது. இப்போ ஒரு ஒரு யூடியூபர் அவங்க தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. ப்ரைமரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்த்துக்கிறது, இப்போ படம் பார்த்துட்டு நம்ம சொல்லணும் அடுத்தவங்கள்ட்ட ரிவ்யூ. ஆனால் அப்படி மூவி ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்க போகிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா நம்ம மைண்ட் செட் எடுத்து மாறிடும், நம்ம அதே மைண்ட் செட்லேயே படம் பார்ப்போம். நல்ல சீனாக இருந்தால் கூட நமக்கு ஐயோ பாடுறா அவர் சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைப்போம். லூசு டிமாரை பண்ணுறது காமெடியாக இருக்கும், மற்றபடி அவன் பண்ணுறது பிடிக்காது. நிறைய படத்தை வந்து அவன் கஷ்டப்பட்டு எடுப்பாங்க, அது வந்து நல்லா தான் இருக்கும், அது நல்லா இல்லைன்னு சொல்லுவார் அவர். ஆனால் படம் போய் பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சில படம் பிடிக்கலாம், சில சீன்ஸ் பிடிக்கலாம், எங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக பிடிக்கும், அந்த மாதிரி ஒருத்தவங்களும் டிபெண்ட் ஆகிருக்கு. நான் அதிகமாக யாரும் பார்க்க மாட்டேன், சும்மா இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன் யாரு நான் வந்தால் அவ்வளோதான். அப்படி கிடையாது, அந்த படம் இப்போ மஞ்சுமல் பாய்ஸு நல்லா இருக்குன்னு தேட்டரில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போ சமூக இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்களா, சூர்யா சூரியரை போட்டு சமூக நீதி படம் வந்ததுல, அந்த மாதிரி படத்தை தான் இப்போ ஏதாச்சும் ரிவ்யூ பார்ப்பேன், எப்படி இருக்குது எப்படி எடுத்திருக்காங்கன்னு. மற்றபடி எல்லா படமும் ரிவ்யூ பார்க்க மாட்டேன். மஞ்சுமல் பாய்ஸு அப்புறம் வந்து இந்த சூரியரை போட்டு வந்துச்சு, சார்பட்டை வந்தது, அப்புறம் வந்து சமூக இது சொல்கிறாங்க பார்த்தீங்க, கருத்துள் படம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா எக்ஸாம்பிள், அந்த மாதிரி படம் நான் ரிலீஸ் பார்ப்பேன். பிடிக்கிறது பிடிக்காது அது நம்மளோட விருப்பம்னாலும் அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல. நான் மாமன்னன் கூட பார்த்தேன், ரிவ்யூஸு லேட்டஸ்ட் நிறைய நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த படம் எனக்கு பிடிக்கும், அந்த கருத்து அந்த சொல்ல வந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமன்னன் அந்த கருத்து படம் நல்லா இருந்துச்சு. படம் வந்து எனக்கு சூர்யா ஹீரோ ஹீரோவை பிடிக்காது, அந்த படத்தில் நடிச்ச ஹீரோவை பிடிக்காது, வடிவலையும் பிடிக்காது, ஆனால் சொன்ன கருத்து வந்து நல்லாவே தான் இருந்துச்சு, அதை நான் ஏற்றுக்குவேன். அது நான் எனக்கு அந்த ஹீரோ தான் அந்த சொன்ன டேரக்டர் பிடிக்கும், அவர் சொல்ல வந்த கருத்து நல்லா இருந்துச்சு பிடிக்கும், அது மட்டும். வேறு எதுவும் நான் இது பண்ண தூசட்ட மாலன் ரிவ்யூ பார்ப்பேன், வேற பிரசாத் ரிவ்யூ பார்ப்பேன், மோஸ்ட்லி அவ்வளோதான். வேறு யார் தான் பார்க்கணும்? உங்களுக்கு பிடிச்ச மூவி ரிவ்யூ? எனக்கு பிடிச்ச மூவி ரிவ்யூனா விக்ரம் படத்தே நல்லா இல்லைன்னு சொல்லுவார் ப்ளூ சட்டை மாதிரி, நல்லா இருக்கும். வேறு எதுவும் பிடிச்சதும் ப்ளூ சட்டை தான், பிடிக்காதும் ப்ளூ சட்டை தான். ப்ரோ அவங்க காசுக்காக பண்ணுறாங்க ப்ரோ. ஒரு சில படம் இப்போ நீங்கள் விக்ரம் மூவி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் படம், உண்மையிலே கமர்ஷியலில் ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல படம். நான் கடைசியாக பார்த்து ரொம்ப நல்ல படம் விக்ரம் தான், அதே நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கோவம் வரும். மற்றபடி அவங்களோட விருப்பம் தான். லியோ பிடிக்கும் எனக்கு, மேக்கிங் வைஸ் நல்லாயிருக்கும், பட் அது கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லாயிருக்கும், கதையை கொஞ்சம் சொதப்பிட்டுருப்பாங்க. மற்றபடி படம்லாம் நல்லாயிருக்கும், மேக்கிங் நல்லாயிருக்கும். அதான் ப்ரோ, இப்போ வந்து ஒரு படத்தை வந்து ஒரு இதுலேயே ஃபுல்லாகவே காட்டிடுறாங்க ப்ரோ, எந்த மாதிரி இருக்குது இந்த ட்ரைலரில் காட்டுறாங்க. இப்போ ஒரு படத்தை பார்க்குறோன்னா அந்த படம் வந்து ட்ரைலர்லேயே ஃபுல்லாகவே இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரைலரே காட்டுறாங்க. ட்ரைலர் பார்த்துட்டு படம் பார்க்கலாமா வேணாம் வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க ப்ரோ. அங்கே ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பார்ப்பேன், உள்ளே போய் ஃபுல் வீடியோ நான் பார்க்குற பழக்கம் இல்லை. அந்த ப்ளூ சட்டன் ஒருத்தர் யூடியூப் பண்ணுறாருல, அவர் ஒரு மாட்டம் எல்லாத்தையும் இழிவாக பேசுறது அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. வேற எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதானா, மீதியெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். எந்த படம் புரியல, முக்காசி படம் அப்படி தான் பண்ணுறாரு. அது கொஞ்சம் மாத்திரம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு எடுத்துருந்துருப்பாங்க அவங்க, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான பார்க்கணும். அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க அதை கேட்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தோணும் அதுதான், நம்மளுக்கு பிடிச்சிருக்கா போய் பார்க்கணும் அவ்வளோதான். படம் நல்லாயிருக்கா அவ்வளோதான்.